ஒன்பதாவது மாதம் திட்டப்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்கும். ஒன்பதாவது மாதம் கர்த்தருடைய ஆவின் வரங்கள் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும். ஒன்பது என்ற நம்பரை உருவாக்கினவரும் கர்த்தர் தான். ஒவ்வொரு ஒன்பதாவது அதிகாரத்திலும் வல்லமை வைத்தவரும் அவர்தான். ஒன்பதாவது மாதம் வந்துவிட்டாலே யூ வில் பி ஹேவிங் த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவிக்குரிய ஒன்பது வரங்களும் உங்களுக்குள் இறங்கும். ஒன்பது கனிகளும் உங்களுக்குள் இறங்கும். ஆவியின் கனிகள் ஒன்பது என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள் ஒன்பதாவது மாதம் மணிக்கு ஒன்பது என்ற வார்த்தையை பலர் இந்த உலகத்தில் நவகிரகம்ன்றவாங்க. நைன் பிளானட்ஸ் நவதானியம் என்ற வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் வேதத்தை தூக்குறவங்க நமக்கு நவதானியம் முக்கியமல்ல, நவகிரகங்கள் முக்கியமல்ல, ஒன்பது கனிகள் முக்கியம், ஒன்பது வரங்கள் முக்கியம். இந்த ஒன்பதாவது மாதம் வந்துவிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு காணப்பட வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவை, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய சக்தி இந்த பூமியில் இருக்குமானால் பரிசுத்தாவினுடைய கிரியைகளும் இந்த பூமியில் உண்டு. எத்தனை பேருக்கு இந்த ஒன்பதாவது மாதம், இந்த லைவில் பார்க்கிற உங்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த ஒன்பதாவது மாதம் எனக்கு ஒன்பது கனிகள் வேண்டும், ஒன்பது வரங்கள் வேண்டும், அந்த ஒன்பதாவது மாதத்துக்குரிய கிருபைகள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் இன்னும் அதிகமாக. Come on, give a big hand to Jesus. You will be having the gifts of the Holy Spirit. You will be having the fruits of the Holy Spirit. You will be having the, all the nine gifts. யாருக்காக இந்த ஒன்பது வரங்கள், யாருக்காக இந்த ஒன்பது கனிகள்? சபைக்காக, சபையினுடைய விருத்திக்காக. வேதாகமத்தில் ஒன்பது கனிகளையும் ஒன்பது வரங்களையும் பகுத்து கொடுத்தவர் பவுல் தான். கண்களை மூடுவோமா? அவருடைய மகிமை நம்மை மூடட்டும், அவருடைய அதிசயங்கள் நமக்கு நடக்கட்டும். ஒருபோது மறவாத எந்த நேசு தேவா, ஒரு போதும் மறவாது எந்த நேசு தேவா. திருப்பாதம் தேடி வந்தேன் சரணம் சரணம், ஒரு போது மறவா திருப்பாதம் தேடி வந்தேன் சரணம் சரணம். இம்மட்டும் நடத்தும் நடத்தும் இம்மட்டும் நடத்தும் இம்மானுவேலே, இனியும் நீ நடத்தும் இம்மானுவேலே, இனியும் நீ நடத்தும் மகிமை மகிமை மேல் மகி என்றும் மகிமை மகிமை மேல் மகிமை மகிமை மேல் மகிமை என்றும் மகிமை மகிமை மேல் மகிமை. ஒரு போதும் மறவாது எந்த நீ சுதேவா, சரணம் சரணம். தேவனுடைய மகிமை ஆலயத்தை மூடிவிட்டது. கர்த்தருடைய அருள் கரம் உங்கள் மேல் இறங்கிவிட்டது. இயேசு நம்மத்தில் எழுந்தில் நிற்கிறார். இந்த வார்த்தை எங்கிருந்து யார் கேட்டாலும் உங்கள் வீடுகள் அந்த இயேசு எழுந்தில் நிற்பார். இயேசு எழுந்தருளுகிற மாதமாக இது இருக்கட்டும். கரங்களை தட்டி கொண்டு இயேசு எழுந்து உனக்கு முன்பாக நிற்கட்டும். காயங்களோடு, தழும்புகளோடு, ஒளியோடு, வல்லமையோடு அவருடைய வருகையின் பிரசன்னத்தினால உங்களை மூடுவதாக, அவர் மூடுவாராக. எங்கெல்லாம் வருகையின் பிரசன்னம் உருவாகிறதோ அங்கெல்லாம் துக்கம் மறைந்து போகும், இருள் நீங்கி போகும், வெளிச்சம் உருவாகிவிடும். பேசும் ஆண்டவரே, பேசும் 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 எங்களுக்காக. வார்த்தை எங்களுக்கு பிடித்தார்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதன், அலங்கத்தை கட்டினவன், செருபாபேலுக்கு துணையாக நின்றவர்களிலே இவனும் ஒருவன். எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவர்கள் எல்லாரும் ஒரே நாட்களில் வாழ்ந்தவர்கள். அலங்கத்தை கட்டும்படியாக கிருபையை பெற்றவர்கள். கோரேசுகிட்ட எழுதி வாங்கின இந்த எஸ்ரா, நெகேமியா இப்போல் அவர்களைப் போல ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை பெற்றவங்க. அந்நிய நாட்டுக்குள்ளாக இருந்தாலும், சிறைப்பிடிக்கப்பட்டு போனதை போல இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து வல்லமை எடுத்தவங்க. அந்த மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த 9வது அதிகாரம், நெகேமியா 9வது அதிகாரத்தை நாம் திருப்பி படிப்போம். 19:20 நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும், அவர்களுக்கு வெளிச்சத்தையும், அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவில் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு நீங்கவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டி, அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி, அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்து, இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழையமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. என்ன அருமையான வார்த்தைகள்! இந்த வார்த்தைகளை நெகேமியா எப்படி சொல்லி எதற்காக சொல்லுகிறார்? அவர்கள் கால்கள் வீங்கலைன்னா எங்க கால்கள் வீங்கக்கூடாதுன்னு அர்த்தம். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை என்றால், உன்மேல் கர்த்தர் போட்டிருக்கூடிய சால்வையும், உனக்கு மேல் நீர் வைத்திருக்கூடிய கிருபையும் பழமையாய் போகக்கூடாது என்று அர்த்தம். ஹல்லேலூயா! அவர்களை உணர்த்துவதற்கு ஆவியானவர் வந்தது உண்மையானால், இது ஆவியானவருடைய காலம். கரங்களை தட்டி ஆர்ப்பரி, இது ஆவியானவருடைய காலம். ஆண்டவருடைய வருகை வரை பரிசுத்த ஆவியானவர் அசுவாடி கொண்டே இருக்க வேண்டும், அசுவாடி கொண்டே இருக்க வேண்டும். அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவதற்கு மட்டுமல்ல, ஆவியானவர் இறங்கும் பொழுது ஏசாயா 11:2 பிரகாரம், The Holy Spirit can move upon you. He will be bringing all, He will be giving. He will move as a spirit of wisdom, spirit of understanding, spirit of knowledge, spirit of the fear of the Lord, spirit of understanding. உணர்வினாவியாக வருவாராம். Wherever the Holy Spirit moves, we are living in this period. You will be seeing everywhere the Holy Spirit movement. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவுகளை நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு வீடு இருந்தா வீட்டில் பார்க்கணும். உங்களுக்கு வேலை இருந்தா வேலையில பரிசுத்த ஆவியினுடைய சக்தி கிரியை செய்யணும். அநேகர் பரிசுத்த ஆவியின் வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு தாகமாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வந்தா பரிசுத்த ஆவியில நிரம்புவீங்க, வீட்டுக்கு போனா அசுத்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆலயத்துக்கு வந்தா பரிசுத்த ஆவியின் சக்தி வேதத்தை எடுத்தா, வீட்டுக்கு போனா வியாபாரத்துக்கு போனா, அது கார்ல உட்காந்தா, பைக்ல உட்காந்தா, ஏதோ ஒரு ஆவி உங்களை பின்தொடரக்கூடாது. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மாதம் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தாவின் வல்லமையை உணர்ந்து, feel the presence of God more and more, feel the anointing of God. ஆண்டவருடைய அபிஷேகத்தை எண்ணிக்கொண்டே இரு. 1 சாமுவேல் 9:10 மறக்க முடியாது. அங்குதான் கழுதையை தேடின சவுல் சாமுவேலுக்கு முன்பாக வந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி, அவன் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றினான். நமக்கு சில நேரங்களில் சவுலுக்கு ஊற்றினது குப்பி தைலம், தாவீதுக்கு ஊற்றினது கொம்பு தைலம், இதெல்லாம் நம்ம பேசலாம், ஓகே. ஆனால் தைலம் தைலம் தான். இப்போ இப்படி கை வச்சுங்க, குப்பி கொம்பு சிலர் பேசிடுவாங்க, அவங்கெல்லாம் குப்பி தைலையா, நான் எல்லாம் கொம்பு தைலையான்னு பெருமையா கொம்பு தைலம் குப்பி தைலம்னு பிரிச்சோம்னா ஆபத்து. முதல்ல நம்மையே நம்ம யோசிக்கணும்.
குப்பி தைலம்னாலும் குப்பி உடைஞ்சிரும். கொம்பு தைலம்னா ஸ்ட்ராங் தான். கொம்புல தைலத்தை வச்சாங்க, குப்பில தைலத்தை வச்சாங்க. சரி, அது போகட்டும். இந்த நாட்களில் நமக்கு குப்பி வேணுமா கொம்பு வேணுமா? இல்லை, தைலம் வேணும். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க, தைலம் வேணும், தைலம் வேணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அபிஷேகம் வேணும், தைலம் வேணும். இந்த முதல் தேதி தைலம் வேணும். உனக்கு மேல ஒரு தைலம் ஊற்றப்படணும். உன் முகத்துக்கு ஒரு தைலம் பூசப்படணும். உன் உடம்புக்கு ஒரு தைலம் இறங்கணும். அந்த தைலம் அபிஷேக தைலமாக தான் இருக்கணும். எழுந்து கரங்களை தட்டி அமர்ந்து விடு. அபிஷேக தைலமாக தான் இருக்கணும். அபிஷேகம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நான் அபிஷேகம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நீ அபிஷேகம் கடந்த மாதம் முழுமையும் நான் வெளி தேசத்தில் இருந்த பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையே நான் பார்த்தேன். செத்து போன 34வது ஆள் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார். இந்த ஊழியத்தில் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகர் எழுப்பப்பட்டாங்க. அப்படியே நம்ம பவர் மினிஸ்டர் சொல்லிக் கொடுப்போம். முதல் ஆள் 1980 செத்து போன சர்டிபிகேட் கொடுத்தவனை உயிரோடு எழுப்பினார். டெத் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, கத்திர எழுப்பினார். அதில் ஆரம்பித்தது முதல்ல 17 வயதாக இருக்கும்போது என்னை எழுப்பினார். பிறகு ஒவ்வொருவரையாக எழுப்பினார். என் மூலமாக 6 பேரை பல யுத்தங்கிட்டங்களில் எழுப்பினார். மேடையில் செத்து விழுந்த கிறிஸ்டோபர் அந்த ஐயாவை எழுப்பினார். 20 வருஷத்துக்கு மேலே, 25 வருஷத்துக்கு மேலே இருந்து 2 மாதங்களுக்கு முன்பு மறித்தார். அப்படி அவரை எழுப்பினார் கர்த்தர். சரி, நம்ம ஜபம் பண்ணி கொடுத்த கர்ச்சிப்பை கொண்டு போய் போட்டு எழுப்பினான். இப்படியெல்லாம் ஆண்டவர் எழுப்பினார். பிறகு ஊழியக்காரர்கள் பயிற்சி எடுத்தவர்களை கர்த்தர் பயன்படுத்தி ஆங்காங்கே உயிரோடு எழுப்பினார். அவர்களாம் சாட்சி கூடி வந்தார்கள், சொன்னார்கள், பலர் சொன்னாங்க. மார்ச்சரியில் போடப்பட்டு கிடந்த அந்த மனிதன் வள்ளியூரில் இப்போ பாஸ்டர். அவர் மார்ச்சரியிலேயே சவக்கடங்களையே போட்டாங்க. நம்ம ஊர் சவக்கடங்கன்னா எப்படி தெரியும்? கொடுமையாக இருக்கும். வெளி தேசத்தினுடைய சவக்கடங்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே போய் கர்ச்சிப்பை கிட்ட கேட்டுக்கிட்டு தான் கொண்டு போயிருக்காங்க. அங்கே உயிரோடு எழுப்பிட்டார். இது கர்த்தர் சூப்பர் நேச்சுரலாக செய்கிற அடையாளம், சூப்பர் நேச்சுரலாக செய்கிற மிரக்கள். ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுங்கள். இது கர்த்தருடைய மகிமை. சரி, இது போகட்டும். அதற்கு பிறகு ஊழியத்தில் அநேகர் அப்படிலாம் எழுப்பி இங்கே வந்து சாட்சியை சொல்லிட்டாங்க. அதாவது ஊழியக்காரர்கள், நானல்ல, நான் தனி மனிதனாக எதையும் பேச விரும்பலை. நான் தனி மனிதனாக அல்ல, சபையாக நிற்கிறேன், என் ஜனங்களோடு நான் நிற்கிறேன். அதே வல்லமை கிருபை இதை ஜவஹர் சமலுக்கு நினச்சிட்டு இருக்க, அது உனக்கு இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வந்து, இந்த சபைக்கு வந்து, இந்த ஊழியத்தில் ஒருவனாக ஒருத்தியாக நின்று உட்காந்துட்டு போகிறீங்களே, உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்குங்கிறது தான் இந்த முதல் தேதி நான் சொல்லுவது. உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு இருக்கும், உங்களுக்குள் அந்த உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். நான் மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவர்கள் அவர்களுடைய நிலைமையில் இது நடக்கும். 34வது ஆளாக யூரோப்பில் இதை குறித்து தான் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் குழப்பம், சந்தேகம். நான் இங்கே அற்புதங்கள்லாம் நடந்துட்டுருக்கோம், நான் வந்துடுவேன், யாராவது நமக்கு விரோதமாக ஒரு ஊழியக்காரர் போவார் யூரோப்புக்கு. விரோதமாக போக மாட்டார். அங்கே போனவுடனே சொல்கிறாங்கல்ல, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி உடனே ஒரு பொறாம கிளம்போம், எதையாவது பேசிடுறது. அவங்களும் நல்ல ஊழியக்காரவங்க தான். அவங்க செய்கிற ஊழியங்களை நான் செய்ய முடியாது, நான் செய்கிற ஊழியங்களை அவங்க செய்ய முடியாது. ஊழியக்காரர்களை பாராட்டுறவன் நானும், அவங்கள பாராட்டுவேன். ஏன்னா அவங்க செய்கிறத நம்ம செய்ய முடியாது. பா, இந்தியா பெரிய பகுதி, மூளை முட்டுக்கெல்லாம் எத்தனை விதமான ஊழியக்காரர்களை கத்தர் எழுப்பிட்டுருக்கார் தெரியுமா? ஏதோ நம்ம ஊழியம் நான் தான் நினைக்கல. மூளை முட்டுக்கெல்லாம் பஞ்சாபில் எழுப்புதல் வந்துருச்சு, எல்லா மாநிலத்திலையும் அங்கங்கே அப்படியே ஆவில் நிறைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கங்கே ஆண்டவர் எழுப்பிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவங்க செய்கிறத நான் செய்ய முடியாது, நம்ம நான் செய்கிறத அவங்க செய்ய முடியாது. அப்போ ஒருவருக்கொரு குறை சொல்லக்கூடாது. இவங்க போய் ஏதோ ஒன்று செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரவங்க, ஐயா
இப்படிலாம் வந்து செஞ்சுட்டு ஊழியக்கார அற்புதம் நடந்துச்சு, எல்லாம் விசுவாசத்தில் இருக்கிறாங்க, அப்படியே விசுவாசத்தை தலைகளாக்கிட்டாங்கய்யா அப்படிம்பாங்க பிரசங்கர்கள். இந்த தடவை போயிட்டு வர கண்ணுக்கு முன்னாடியே சோதனை மாதிரி தான் இது. சபைக்கு நடுவில் செத்து விழுந்துட்டேன், சபையெல்லாம் முடித்த பிற்பாடு அத்தனை ஜனங்களுக்கு கதறி அழுதுச்சு. போலீஸ் வேன் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, எல்லாரும் சோதித்தாங்க. எல்லாரும் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துங்க, எல்லாரும் சோதிச்சு. அந்த பிள்ளைங்கள்லாம் கதறுது, குயர் பிள்ளைகள்லாம் இப்படி ஓடுது அப்படி ஓடுது, அந்த அம்மாலாம் அப்படி உருளுது. ஐயோ என் புரிச்சு செத்துட்டாருன்னு அரை மணி நேரம். ஆனால் கர்த்தர் சொன்னார், 34வது ஆளாக இவரை எழுப்புவேன். இதை நான் அந்த சபை போதகர் ஜாபேஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒவ்வொருத்தவங்கள்ட்டே போய் 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 34வது ஆளாக இந்த ஆள் உயிரோடு எழுப்ப போகிறாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நான் நினைக்கிறேன் அந்த ஊழியக்கார் விசுவாசம்தான், நான் குப்பை, அவருடைய விசுவாசம்தான். அவரை பிடித்து அக்கினியை ஊதுனம வீணா போகாது, அவருடைய கால்களை தொட்டு ஒரு அக்கினியை அனுப்புனேன். தேவ அக்கினி பரவ ஆரம்பித்தது, உயிரோடு எழுப்பி விட்டார். இன்னைக்கு யூரோப்பில் அங்கங்கே பேசுகிறாங்களா, எல்லாம் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா ஜெபம் பண்ணுங்க, அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா எங்கள்கிட்ட ஜெபம் பண்ணோம். எனக்குள் இருக்கிற இயேசு உங்களுக்குள் உனக்குள் இந்த 9வது மாதம் ஒரு நிமிஷமும் அபிஷேகத்தை விட்டு விலகாதே, ஒரு நிமிஷமும் ஆவின் வல்லமையை விட்டு விலகாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறா, நான் உன்னை போஷிப்பேன். முதலாவது ஆவின் வல்லமை வேணுமா, ஆவின் அபிஷேகமும் ஆவின் கிருபைகள் அல்லது ஆவினாலே உண்டாகிற ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? உலக பிரகாரமான சொத்து சுகம் பணம் இது வேணுமா? வச்சு பார்த்தா தான் தெரியும். கொஞ்ச நேரம் ஆவியில் ஜெபம் பண்ணிட்டு இதை எடுத்துக்கோ அப்படின்னா அது எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறவங்க எத்தனை பேருக்கு அப்படி தானே, எனக்கும் அப்படி தான். ஏதாவது ஒன்று வச்சுருங்க ஸ்பெஷலாக, வாய் ஊறுது. அப்படித்தான் பேதுருவுக்கு அப்போ சில 10வது அதிகாரத்தில் நல்ல சமையல் பண்ணி வாசனை வர்ற நேரத்தில் மேலே போய் ஜெபிக்க போயிட்டார். இப்போ அது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு பார்த்தா தரிசனங்கள் தான் முக்கியம். ஆமென். பேதுரு சாப்பாடு டேஸ்டாக இருக்கட்டும், வாசனை எல்லாம் மறந்துரு, நேராக வந்து என்னுடைய சமூகத்தில் உட்காருனார். இந்த 1வது தேதி அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார தான் நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Whenever you give first preference for our Almighty God, but whoever gives the first preference for Jesus, Yesukku mudralam kodukkiravanga oru naalum vetkapattu poga maatinga, vetkapattu poga maato, naanga dukkapattu poya maato, vetkapattu poga maato, நாங்க துக்கப்பட்டு போய மாட்டோம். பகலும் ஜெபித்திடுவோம், இயேசுநாத நாமத்தில் ஜெயம் எடுப்போம். ராப்பகலும் ஜெபித்திடுவோம், இயேசுநாத நாமத்தில் ஜெயம் எடுப்போம். ஓசன்னா 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 கர்த்தருக்கு காத்திருப்போங்க, கழுகு போல எழுப்பிடுவோங்க. சொல் கர்த்தருக்கு காத்திருப்போங்க, கழுகு போல எழுப்பிடுவோங்க, ஆவியிலே நிரம்பிடுவோங்க, அக்கினியாய் மாறிடுவோங்க, ஆவியிலே விடுவோங்க, அக்கினியாய் மாறிடுவோங்க. தன்னானே தான்
கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, போக மாட்டீங்க, போக மாட்டோம். அந்த மகம் பிரசாத் ஒரு அதியா கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம். ஆண்டவர் அதிகாலையில் தேடி வந்த நீங்க, வாக்குத்தத்தங்களுக்காக ஏங்கி வந்த நீங்க, கர்த்தர் சொல்கிறார் ஆவியின் வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் இப்போ நான் முதலாவது இந்த நெகேமியா சொன்ன வண்ணமாக இருக்கிற வார்த்தைக்கு இப்பொழுது வருவோம். இந்த மாதம் கர்த்தர் ஏசாயா 58 அதிகாரம் 11 வார்த்தையில் எடுத்து படிப்போமா? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, படிங்க பார்க்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இதை வாக்குத்தத்தமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 9 gifts of the Holy Spirit நினைச்சுக்கிங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நினைக்கும் போது நம்முடைய தேவன் கர்த்த நித்தமும் எவர்லாஸ்டிங் காட் எல்லா நாட்களும் அவர் தான். ஆமென். மோசேக்கு இருந்த தேவன் நமக்கு இருப்பார், ஆபிரகாமுக்கு இருந்த தேவன் நமக்கு இருப்பார், ஈசாக்குக்கு இருந்த தேவன் நமக்கு இருப்பார். ஆனால் பழைய ஏற்பாடு நாட்களுக்கு தக்கவனமும் அவங்களே நடத்தினார். ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அதுவும் இருந்த நாட்கள். நம்ம இந்தியாவில் கூட அப்படி தானே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பேருக்கு விவசாயம்னா என்னென்னு தெரியாது, ஏர் பூட்டி உழுதுருக்கையானா தெரியாது. எலிசா காலம் வந்தப்போ ஏர் பூட்டி உழுதார், அவருக்கு மேலே தான் சால்வை விழுந்து ஓடி வந்தார். காலங்கள் மாறுது. இப்போ பரிசுத்தாவினுடைய நாட்கள் வந்தது, அப்போஸ்தலருடைய நாட்கள், இப்போ கடைசி நாட்களில் ஞானம் பெருகி போகும். ஹோட்டலில் போனால் கூட சர்வ் பண்ணுறதுக்கு ரோபாட் வந்துக்குதாம்மா, நான் போனதில்லை. இங்கே எங்கேயோ ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டுட்ருக்கான்னு எங்கள் பிள்ளைங்க குழந்தைகளை கூப்பிட்டு போனால் கரெக்டாக வந்து சர்வ் பண்ண வருது. காலம் மாறிடுச்சுல. எத்தனை பேர் வீட்டுக்கு ரோபாட் வேணும் உங்கள் வீட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு? வேண்டாம் வேண்டாம், ஆனால் வந்துருச்சியா ரோபாட்? கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கினாலும் வாங்கிடுவீங்க. தேங்காடா சோம்பேறி பாரு, சோம்பேறிக்கு ரோபோட் வந்து டாக் 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 மார்னிங் சொல்லணும். கதவு திறந்து வச்சுக்கலாமா? வேண்டாம். ஆனால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க. காலம் அப்படி இருந்தாலும் மனிதர்களுடைய ஞானம் விருத்தி ஆனாலும் நீங்கள் கேட்கணும் தேவ ஞானம் விருத்தியாகும். பைபிளில் சொல்லியிருக்கு கடைசி நாட்களில் மனிதர்களுடைய அறிவு பெருகி போகும் சொல்லியிருக்கா. சொல்லுங்க எல்லாரும், உங்கள் அறிவு பெருகணுமா வேணாமா? பெருகணும். உங்கள் அறிவு பெருகணும், ஆனால் அதை காட்டிலும் மேலே உங்களுடைய தேவ அறிவு பெருகணும். இந்த 2018 இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு உனக்குள் இருக்கிற ஜென்ரல் நாலேஜும் பெருகணும். ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவும் பெருகணும், தேவ அறிவும் பெருகணும். தேவ அறிவு பெருக ஆரம்பிச்சுன்னா தேவனுடைய செயல் தோன்றிடும். தேவனைப் போல, தேவனுக்காக, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. தேவன் நாட்கள் ஆக ஆக குளிர் வந்துடுது. அநேக நேரங்களில் நாட்கள் ஆக 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 ஆதி அன்பை மறந்துடுறீங்க. எல்லாரும் அப்படி மறந்துடுவோம். ஆதி அன்பு வைராக்கியமாக இருந்த நாட்கள் நினச்சிப்பார் மகளே. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் நீ எப்படி வைராக்கியமாக ஜெபம் பண்ணாங்க, எப்படி வைராக்கியமாக இருந்தீங்க. கால் மட்டும் வீங்கக்கூடாது போட்டிருக்குல்ல, கால் வீங்கவும் இல்லை, நடந்தால் கால் வீங்கும், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தால் கால் வீங்கும்,
அதுக்கு எத்தனை எக்ஸசைஸ் பண்றீங்க? இங்க யாராவது கால் வீங்காதவங்க இருக்கிறீங்களா? வியாதி வராதவங்க, தும்மல் வராதவங்க இருக்கிறீங்களா? இருக்கு இல்லை, எல்லாருக்கும் வியாதி பலவீனம். ஆனா அதுக்கு ஒரு ரெமெடி தேடுறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த நெகேமியா சொல்றாரு, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சத்தையும் கொடுத்துட்டு நடக்க வேண்டிய வழியையும் காட்டணும். அக்னி ஸ்தம்பம், பாதுகாப்பும் தேவை, வெளிச்சமும் தேவை. இருட்டா இருக்கிற இடத்துல என்ன வேணும்? இருட்டா இருக்கிற இடத்துல என்ன வேணும்? வெளிச்சம் வேணும், பாதுகாப்பும் தேவை, எல்லாம் தேவை. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஓடி வந்துச்சு, பார்க்க பார்க்க வீட்டுக்கு முன்னாடி அப்படி சர்ப்பம் குதிச்சுட்டு போடுதான், பயம். பாதுகாப்பும் தேவை. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா, அது இச்சிப்பட்டின்னு ஒரு இடம், வந்து அழுதாரு, ஐயா நான் வைக்கிற கடையில் வைக்கிற முட்டையெல்லாம் உடச்சி சாப்பிட்றது என்னன்னே யாருன்னு தெரியல, எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குதா, நான் கண்டுபிடிக்க முடியல, முட்டை முடித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியல, என்னென்னமோ சாப்பிட்றது, சர்ப்பம் ஒன்று இருக்குதுன்னு தெரியுது, எடுக்க முடியல, பயம். நான் சொன்னேன் கலங்காதீங்க, சரி இந்த ஜபை என்னை எடுத்துகிட்டு போய் செபிச்சுட்டு இத்தனை நாள் ஜெபிங்க, இவங்க போய் செபிச்சு கட்டுகளை உடைக்கிற அந்த நாள், அதே நாளில் ஒரு பெரிய சர்ப்பம் கடைக்கு வெளியே வந்து எல்லாருக்கும் முன்னாடி சுருண்டு கருகி செத்து போச்சு. எப்படி அது நடந்துச்சு? ஒரு அம்மா எங்கிட்ட ஓடி வந்து அழுதாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே போன சர்ப்பத்தை யாருமே அடிக்க வரமாட்டேங்கிறாங்க, பயம், வெளியவே படுத்து கிடக்கிறோம். அந்த அம்மா கிட்ட சொல்லி அனுப்பினேன், அதுவும் அந்த சோம்னூர் பகுதி ஏரியாதான், சபை என்னை போய் தெளிமகளை போய் தெளிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அடுத்த நாள் அது தானாக வந்து வெளியே விழுந்து செத்து கிடக்கு. ஏசப்பா உங்க கூட இருந்தா சர்ப்பத்தை நசுக்குவனி, நசுக்குவ. சில இடங்களில் சர்ப்பம் இப்படி, சில இடங்களில் சர்ப்பத்தின் ஆவி, பொல்லாத ஆவி, ஏவாள வஞ்சித்த சர்ப்பத்தின் ஆவி அநேக இடங்களில் வீட்டுக்குள்ள நுழையுது, செபிக்க விடலை, துதிக்க விடலை, தொண்டையை அடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 100% கர்த்தருடைய மகிமை இருக்கணும். பகல் சொல்லுங்க, பகல், இரவு, வெளிச்சம், இருள், எல்லாம் இருக்கு உலகத்தில். சீதோஷ நிலைகள் மாறுது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் குளிர் வந்துடும். கடந்த நாட்களில் கேரளாவில் வெள்ளம், ஏதோ கோயம்புத்தூரில் சேஃபாக இருக்கும்னு நினச்சக்கூடாது, கேரளாவுக்கு வெள்ளம் வரும்னு யாராவது நினச்சி பார்த்தாங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி வெள்ளம், அதனால் அவங்கவுங்க இஷ்டம் போல் வீடு கட்டிக்கிட்டாங்களாம். தண்ணி உடஞ்சி வந்தால், அணையே உடஞ்சி வந்தால் அந்த தண்ணி போகிற இடமெல்லாம் சுவர் கட்டி வச்சுக்கிட்டாங்களாம், பெரிய பெரிய காம்பவுண்ட் வால், பெரிய பெரிய பங்களா இருக்கும். ஆனால் அத்தனை பங்களாக்குள்ளேயும் தண்ணி நுழைஞ்சிருச்சு. சில நேரங்களில் அசதியாகவும் அசட்டையாகவும் இருக்கக்கூடாது. சாந்த மகந்தர கைத்தை கரங்களை தட்டிக்கிட்டே இரு, பக்கபகப்பற எச்சரிக்கை, இது எச்சரிக்கையாக கைத்தட்டுறது, எச்சரிக்கை, பி கேர்ஃபுல், அவேர்னஸ், அவேர்னஸ். சபத்தில் குறையாத, ஆவியில் குறையாது, அனலில் குறையாத, அக்கனியில் குறையாத, எல்லாத்துலேயும் அனல் முட்டிக்கோ. இந்த நவம்பர் மாதம் முதல் தேதி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை அனல் முட்டுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இரவும் பகலும் ஆண்டவர் நமக்கு தேவை. சிலருக்கு இரவு வந்துட்டா ஆண்டவர் தேவை, பகல் வந்துட்டா பணம் தேவை, ஆள் தேவை, அடிதடி போயிடுறது, அவனை தேடி இவனை தேடி, கட்ட பஞ்சாயத்து முதல்கொண்டு எல்லாம் போயிடும்.
எல்லாம் தேடுறது. இரவு வந்துட்டா போதும், கதவெல்லாம் முடியாச்சு, எல்லாம் முடியாச்சு, ஆடவரே ஆடவரே பயம். அப்போ மட்டும், அப்போ மட்டும் அப்போ தூங்கணும், நல்லா தூங்கணும், இல்லைன்னா தூக்கம் போயிரு, தூக்கத்தில் பிசா சாப்பிட்றான். இரவும் பகலும் ஆண்டவர் வேணும். பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். உன் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில், அப்போது எல்லா பக்கமும் எல்லா நேரமும் எல்லா சீதோஷ நிலைகளிலும் இரவும் பகலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு தேவை. அதுதான் முதல் காரியம். இப்போ அது முடிஞ்சிருட்டு, உலகத்தின் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். இப்போ மன்னாவையே கொடுத்தாரே கர்த்தர், உங்களை கைவிடவே மாட்டார். கண்மலை தேன், சொல்லுங்க கண்மலை தேன். அங்கே அவளை நடத்தி போனது அப்படியே உச்சிதங்கள் ஒரு பக்கம், அப்படியே நமக்கு வேறு விதத்தில் எந்த ஊரில் போனாலும் எந்த ஊரில் வசித்தாலும் நமக்கு ஆகாரம் நல்லா இருக்கணும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் களங்கள் தானியத்தில் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நான் உன் மத்தியில் அனுப்பினுடைய பெரிய சேனையாகிய வெட்டிக்கிளிகள், பச்சைக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பச்சித்த நாட்களுக்கு பதிலாக, சொல்லுங்க பதிலாக, திரும்ப சொல்லுங்க, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். உங்கள் வியாபாரத்தில் செழிப்பு வரும். இந்த மாதம் இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை எடுக்கணும். கடந்த மாதத்தில் மிச்சம் மீதி வந்திருந்தாலும் அதை காட்டிலும் பல மடங்காக வரணும். 12 கூடைகளும் நிரம்பணும், உங்கள் வீட்டினுடைய எல்லா காரியங்களும் நிரம்பணும். கஷ்டம் வரக்கூடாது, வராது மகளே, வராது. கர்த்தரை போஷிப்பா, கர்த்தரை போஷிப்பா. அனுதினமும் சில நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், வழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே டெய்லி பிரெட், டெய்லி பிரெட்டும் நமக்கு தேவை, அனுதின மண்ணா. எலியாவை காகத்தில் போஷித்தீர், காலையும் மாலையும் ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹலோ, காலையும் மாலையும் எலியாவை போஷித்தீர், தப்பு இல்லை. சாரி பார்த்து விதைவை கைப்பிடி மாவை விருத்தி ஆக்கினீரே, ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. 5 அப்பத்தை 2 மணி ஆசீர்வதித்தரே, தப்பு இல்லை, ஜெபம் பண்ணலாம். சொல்லுங்க அனுதின மண்ணா, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும், ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதையே ஜெபம் பண்ணிட்டு அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், அன்னனைக்கு கொடுக்கறது கிடைச்சா போதுமா? இப்போ கர்த்தர் சொல்கிறாரு கூட, சொல்லுங்க கூட, சொல்லுங்க இன்னும் அதிகமாக, சொல்லுங்க நிரப்புவார், நிறைந்து வழிந்து ஓடும், களங்கள் நிரம்பும். ஹல்லேலூயா, ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். எங்க அந்த ஆசீர்வாதம் கேட்டுப்பார், கேட்கும்பொழுது தான் அது கிடைக்கும். அன்றன்றுள்ள அப்பத்தை என்று எங்களுக்கு தாரி ஜெபம் பண்ணிடுங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் அதுக்கு மேலே ஜெபம் பண்ணணும். அதுதான் பரிசுத்தாவின் வல்லமை. பரிசுத்தாவியானவர் சொல்லுவார் மகனே, ஹல்லேலூயா, பரிசுத்தாவியானவர் சொல்லுவார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இல்லை செய்கிறீங்களா? தொடர்ந்து நிலுங்க. இவர் 2வது மாடியிலேருந்து விழுந்து உணர்வு இல்லாமல் போனவர். இவர் 2வது மாடியிலேருந்து விழுந்து இடுப்புக்கு கீழே உணர்வே இல்லாமல் அப்படி தான் இருந்தார். கொண்டு வந்தப்போ கொண்டு வந்தாங்க, தேவ மகிமை தோட்டத்தில் அந்த ஸ்டெப்ஸு கிட்ட தான் நிறுத்தியிருந்தாங்க. ஒரு வார்த்தை, கமான் எழுந்துரு, கமான் எழுந்துரு, ஆவியானவர் சொல்கிறார் எழுந்துரு, 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 அவ்வளோதான், எழுந்தார், நடந்தார், நடந்துக்கிட்டே இருக்கார். ஹல்லேலூயா, ஆமென், உட்காருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பெருகணும். உங்கள் யார் யார் எந்தெந்த தொழிலில் இருக்கிறீங்களோ, யார் யார் எந்தெந்த வியாபாரத்தில் எந்தெந்த தொழிலில் எந்தெந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ, ஆங்காங்கே ஆங்காங்கே. ஜெயராஜ் மருமகனா, நல்லா இருக்கியம்மானே, எப்போ லீவா? வெரி குட். பெருகணும் ஆங்காங்கே, ஆங்காங்கே. அவங்க அவங்களுடைய ப்ரொஃபஷனில் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ, சரி ஐயா எனக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையில் வீட்டு வேலை தான், வீட்டு வேலையில் கூட ஆசீர்வாதம் வரும், வீட்டில் கூட நிரம்பும், நடக்கும் இந்த மாதம்.
சாரி இதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீங்க. இந்த 5 நிமிடம் சொல்றதை கேளுங்க. பரிசுத்த பவுல் சொன்ன கலாத்தியர் 5:17-22 முடிய போனால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன வெபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், அசுத்தம், திருடு, பொய், களவுகள், மார்க்கபேதங்கள், வைராக்கியங்கள், போட்டிகள், பொறாமைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஆவியின் கனிகளோ சொல்லுங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், 9 கனிகள் கேளுங்க. இந்த 1ஆம் தேதி எங்கள் வீட்டில் 9 கனிகள் வேணும். சில தியாலஜியன் சொல்லுவாங்க அன்புங்கிற 1 கனியிலிருந்தால் எல்லாம் புறப்படுதும்பாங்க. எது எப்படியோ இருக்கட்டும், அதில் 9 வார்த்தைகள் அதில் இருக்கும். சொல்லுங்க 9 கனிகள். உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும் மக்களே, சந்தோஷம் குறையக்கூடாது. யார் மூலமாகவும் உங்கள் வீட்டில் கசப்பு விதைக்கப்படக்கூடாது. சந்தோஷத்தை கேட்டு வாங்கு, நீடிய பொறுமை எடு, தயவு, ஜென்டில்னஸ், மீக்னஸ், எவ்வளோ அழகான வார்த்தை சொல்லுங்க, ஜென்டில்னஸ், மீக்னஸ், எல்லாம் பொறுமை, லாங் சஃபரிங், நீடிய பொறுமை. இதோடு நிறுத்தலை. நீங்கள் அதே பவுல் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 9 வரங்கள், ஆவியின் வரங்கள், ஞானத்தை உணர்த்தும் மரம், அறிவை உணர்த்தும் மரம், விசுவாச வரம், தீர்க்க தரிசன வரம், சுகமளிக்கிற வரம், அற்புதங்களை செய்கிற சக்தி, வியாக்கியானங்கள், அந்நிய பாஷைகளை பேசுதல், வியாக்கியான மனிதல், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய சக்தி. இந்த மாதம் 1ஆம் தேதியை சொல்லுங்க, ஆவியை பகுத்தறிய சக்தி. ஆவி எப்படிப்பட்ட ஆவி, எல்லாத்தையும் நம்பிராத. எப்படிப்பட்ட ஆவி, எந்த ஆவி கிரியை செய்து, இது உண்மையான தேவ ஆவியா, பொய் ஆவியா, எல்லாவற்றையும் புரிந்து கொள். கர்த்தருடைய ஆவியின் அனுக்கிரகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. கேட்டு வாங்குங்க ஆண்டவர்கிட்ட. இந்த மாதம் கேட்கலாமா, கேளுங்க. இந்த 1ஆம் தேதியிலே கேளுங்க. அட்டவணை போட்டு விளக்கம் சொன்னவர் அவர் தான் சொல்கிறாரு 14வது அதிகாரத்தில், அந்நிய பாஷைகளை கேளுங்க, அதை காட்டிலும் ஞான வர, தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஞான வரங்கள் வேணும் உங்களுக்கு, கேளுங்க. இந்த 1ஆம் தேதியே கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவி வேணும், பரிசுத்தவனுடைய கிரிகள் வேணும், பரிசுத்தவனுடைய ஞானம் வேணும், பரிசுத்த ஆவினால் உண்டாகிற வரங்கள் வேணும். எழுந்து நிற்போமா. இன்றைக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு அப்பத்தை எடுத்து பிட்டவரும் அவர்தான், திராட்சை ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தவரும் அவர்தான். நான் வரும் வரை இதை கடைபிடியுங்கள், என்னை நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள்ங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, நினைக்கணும், நினைக்கணும், திருவிருந்த நினைக்கணும், ஆராதனை நினைக்கணும், ஆதி அன்பை நினைக்கணும், வேதத்தை நினைக்கணும், வரங்களை நினைக்கணும், வல்லமை நினைக்கணும், பரிசுத்தாவின் சக்தியை நினைக்கணும். பரிசுத்தாவியனுடைய நிறைவு வந்துட்டா குறைவெல்லாம் ஓடி போயிடும். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருந்திருக்கும். குறைவுகள் இல்லாதவங்க யாருமே இல்லை, கால் வீங்காதவங்க யாருமே இல்லை, சட்ட பழமையாய் போகாதவங்க யாருமே இல்லை. ஒரு நாள் சட்டை போட்டாலே அழுக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது 40 வருஷமும் பழமையாக போகலையாம். ஏதோ ஒரு காற்று வந்து வீசி அவங்க சுத்தமாக்கி இருக்கணும். எல்லாம் யோசித்து பாருங்க. ஓ, ட்ரை கிளீன் சொல்லுவாங்க. அப்படி ஷர்ட்டை கொண்டு போய் அப்படி பெட்ரோல் வாஷிப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இவங்க வனாந்தரத்தில் நடந்தப்போ 40 வருஷமும் அவங்க போட்ட ஆடைகள் பழுதா போகலையா? அது எப்படியா? அங்க வீட்டு வீசின ஒரு மகிமை சக்தி ஒன்று, ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அவங்க செருப்பு செருப்புகள் கூட பெய்ந்து போகல, கால் வீங்கல. ஓ ரபாஷாந்தர், எவ்வளவு மகிமை, எவ்வளவு மகிமை. கால் வீங்கிடுச்சுன்னா ஹார்ட் வீக் ஆயிடுச்சோ, கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சோன்னு என்றோம். இப்ப கத்த சொல்றாரு, ஹார்ட்டையும் நல்லாக்கி, காலையும் வீங்காம வைத்து, கிட்னிகளையும் சுகமாக்கி. சுகமே, 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 சுகமே.
சொல் மகளே. சுகமே கேளையத்தின் தைலத்தினால் சுகத்தை பெறுகிறே, என்னை பூசி ஜெபிப்பதினால் ஆறுதல் பெறுகிறே. கேளையத்தின் தைலத்தினால் சுகத்தை பெறுகிறே, என்னை பூசி ஜெபிப்பதினால் ஆறுதல் பெறுகிறே. இயேசு என்னும் நாமம் ஒன்றே எனக்கு போதுமே, இயேசு என்னும் நாமம் ஒன்றே எனக்கு போதுமே. எப்போதும் ஔஷதமாய் என் மேல் இறங்குமே, எப்போதும் ஔஷதமாய் என் மேல் இறங்குமே. சுகமே காயப்பட்ட கரத்தினால் கண்ணீரை துடைக்கிறேன், குணமாக்கும் இயேசுவே சுகத்தை தருகிறேன். காயப்பட்ட கரத்தினால் கண்ணீரை துடைக்கிறேன், குணமாக்கும் இயேசுவே சுகத்தை தருகிறேன். சுகம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எட்டு மாதங்களில் நடத்தின தேவன் இந்த ஒன்பதாவது மாதம் சுகமளிக்கும் தெய்வமாய், ஔஷதமாய், கீழையாத்தின் தைலமாய், உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை சுகமாக்குகிறவரா, இருதயத்தை சுகமாக்குகிறவரா, ஓ இதயத்தை சுகமாக்குகிறவரா, கிட்னிகளை சுகமாக்குகிறவரா, குடல்களை சுகமாக்குகிறவரா, எலும்பை சுகமாக்குகிறவரா, நரம்புகளை பலனடைய செய்கிறவரா, கண்களுக்கு தெளிவை கொடுக்கிறவரா. இதோ அவருடைய ஔஷதம் இறங்குகிறார், தேவ மகிமை இறங்குகிறார், சுகமளிக்கிற சக்தி இறங்குகிறார். குறைவெல்லாம் நிறைவாகும். இப்பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி பெற்றுக்கொள் பரிசுத்தாவி. முதல் நாளே, முதல் நாளே, முதல் நாளே பரிசுத்தாவி, 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 பரிசுத்தாவி. வரங்கள் வல்லமாய் கிருபாய் இறங்கி வருகிறார். கேள், ஆவியினாலே நிரப்பு காண்டவர, மரங்களால் நிரப்பு காண்டவர, கனிகளால் நிரப்பு காண்டவர, எனக்கு அன்பு தாங்காண்டவர, ஆவியின் கனிகளை கட்டு கொடுங்க. ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகள். உங்க வீட்டுல சந்தோஷம் இருக்கணும், உங்க வீட்டுல சமாதானம் இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், தயவு இருக்கணும். ஞான வரங்கள் இறங்கி வருகிறார். ஆவிக்குரிய வரங்கள் கத்த சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்கிறவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் ஸ்பெஷல நான் கொடுக்காமல் இருப்பேனோ? நீ தராத ஒரு சக்தியை உன் பிள்ளைக்கு பரிசுத்தாவின் சக்தியை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றார். நீ சமைக்காத ஒரு சக்தி பரிசுத்தாவின் சக்தி வரங்கள், அது உன் குடும்பத்துல இறங்கும், இறங்கும். நீங்க உங்க டேபிள்ல சமைச்சதை கொண்டு வந்து வைப்பீங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னுடைய டேபிள சுத்தி ஒளிவ மர கண்டுகளை எழுப்புவேன், உன் பிள்ளைய ஒளிவ மர கன்றா மாற்றுவேன், உன் குடும்பத்தை அக்னியா மாற்றுவேன், உன் அறைகளை நான் நடந்து வருவேன்னு கத்த சொல்லுகிறான். உன் அறைகளுக்குள் நான் வருவேன், உன் வீட்டுக்குள் நான் வருவேன், உன் வேலை ஸ்தலத்துக்கு நான் வருவேன். பெற்றுக்கொள் மகிமையா, டச் ஜீசஸ், தொடு மாண்டவர, தொடு மாண்டவர, தொடு. சாபங்கள் நீங்கட்டும், இருள் நீங்கட்டும்,
அந்தகாரம் அழியட்டும். புது வல்லமையும் புது அக்னியும் ஜனங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவர. இந்த 9வது மாதம் என் ஜனங்களை நடத்துவதற்கு, என் ஜனங்கள் இடத்துல பேசுவதற்கு, என் ஜனங்களுக்கு சரியான வார்த்தைகளை கொண்டு வருவதற்கு எனக்கு அந்த கிருபையை தாங்க. பேராருக்கு அந்த கிருபையை தாங்க. என் பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தாங்க. இந்த சபை ஜனங்களுக்கு, என் அன்பின் ஊழியர்களுக்கு, என் ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் அதே வல்லமையும் கிருபையும் மகிமையும் காணப்படுவதாக. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அவருடைய களங்கள் நிரம்பட்டும், அவருடைய களஞ்சியங்கள் நிரம்பட்டும். ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொடும், நிரம்பி வழிந்து ஓடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.